ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். கடந்த கால வாழ்க்கையை பற்றி எண்ணி நீங்கள் கவலைப்படுறவங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காகத்தான். ஸோ அது வந்து ஒரு பிரபலமான நகரம். ஸோ அந்த நகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ கிளாஸ் எடுக்கிற நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்துலேயும் அவன் மற்ற எல்லா நேரத்துலேயுமே துரு துருன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாள். ஸோ இது இப்படியே அவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க ப்ரொஃபஸர் வந்து அவளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து எப்படி இருந்தானா, அவள் கை வந்து அந்த ப்ரொஃபஸர் சொல்கிற நோட்ஸை எழுதுது, ஆனால் வந்து மனசு வேறு எங்கேயோ அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஸோ ஒரு நாலஞ்சு நாளாக அந்த பொண்ணு தொடர்ந்து இதே மாதிரியே இருக்கிறாள். ஸோ கிளாஸில் எப்பயும் வந்து கேள்வி கேட்டுட்டு டவுட்ஸ் கேட்டுட்டு துரு துருன்னு இருக்கிற பொண்ணு அமைதியாக இருந்தால் ப்ரொஃபஸருக்கு ஏன்னு டவுட்டு வரும் இல்லையா? அண்ட் மோரோவர் ப்ரொஃபஸர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக நம்மளோட நலனில் அக்கறை செலுத்துகிறவங்க, நம்மளோட உண்மையான வெல்விஷஸும் அவங்க தான். ஸோ அதனால் ப்ரொஃபஸர் என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பொண்ணும் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து உண்மையான வெல்விஷர் அப்படின்னு தெரிஞ்சதுனால, அப்பாஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணும் அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்காக அவரோட ரூமுக்கு போகிறான். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சுமா உனக்கு, ஏன் இப்படி இருக்கிற? ஸோ எப்பயும் துரு துருன்னு இருப்ப, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து கண்ணில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணோட நெருக்கமான தோழி வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, நெருங்கிய உறவினரும் இறந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளும் இருந்ததுனால அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு இல்லையா, அவளுக்கு வந்து அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய பக்குவம் அதெல்லாம் இல்லாததுனால உள்ளுக்குள்ளேயே அந்த நிகழ்வை நினச்சி சோர்வாக இருந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ப்ரொஃபஸர் அதை பார்த்துட்டே இருந்தார், சரி பொறுமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த பொண்ணும் வந்து அந்த லெமன் ஜூஸை வந்து வாங்கிக்கிட்டா, வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அந்த பொண்ணுனால அந்த ஜூஸை வந்து ஒரு சிப்புக்கு மேலே குடிக்கவே முடியலை. ஸோ வந்து ப்ரொஃபஸர் கேட்குறாரு, என்னாச்சு, எதனால் வந்து குடிக்க முடியலை அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப உப்பாக இருக்குது, என்னால் குடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த ப்ரொஃபஸர் அவகிட்ட கேட்குறாரு, அப்போ இந்த ஜூஸை வந்து தூர கொட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, எதுக்கு வந்து தூர கொட்டணும், ஸோ ரேதர் தென் அதை தூர கொட்டுறதுக்கு பதிலாக அந்த ஜூஸில் கொஞ்சம் வந்து சுகரை சர்க்கரையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து குடிக்கிற தன்மைக்கு வந்துடும் இல்லையா, இதுக்காக எதுக்கு வந்து அனாவசியமாக நம்ம வந்து இந்த ஜூஸை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்ட உடனே அந்த ப்ரொஃபஸர் அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இதே மாதிரி தாம்மா உன்னோட வாழ்க்கையும், ஸோ வாழ்க்கையில் அந்த லெமன் ஜூஸ் மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையும், சால்ட்ன்றது உன்னோட கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்மளால் வந்து பிரித்து எடுக்க முடியாது அந்த லெமன் ஜூஸ்லேருந்து. ஆனால் அதே நேரத்தில் அந்த லெமன் ஜூஸில் சால்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது சர்க்கரை இல்லை ஸ்வீட்னஸ் அப்படின்ற மெமரிஸையோ இல்லை ஸ்வீட்னஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலத்தையோ நீ சேர்க்கும்போது அது வந்து இனிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ வந்து வாழ்க்கையில் இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ லெமன் ஜூஸில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கிறது வந்து இயற்கையான விஷயம், அது கலந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு பலவித சோகங்கள், பலவித அனுபவங்கள், அதில் நல்ல அனுபவங்களும் இருக்கலாம், மோசமான அனுபவங்களும் இருக்கலாம். ஸோ மோசமான அனுபவங்கள் இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து அந்த லெமன் வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்டை போடுது, தகட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அது கூட வந்து ஸ்வீட்னஸ் அப்படின்றத சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக வந்து மாறிடும்.
ஸோ இந்த இன்சிடெண்ட் வேறு யாரோடதும் இல்லைங்க, இது என்னோட எனக்கு நிகழ்ந்த ஒரு அனுபவம் தான். அப்படி ஒரு ப்ரொஃபஸர் என்னோட வாழ்க்கையில் கிடச்சதுனால தான் இப்போ நான் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை மீறி நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் அப்படின்றத வந்து நம்ம வாழ்க்கையில் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்த பாடம் இன்றைக்கும் எனக்கு வந்து மனசில் நிற்குது. நான் இப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், வாழ்க்கையில் எந்த ஒரு மோசமான நிகழ்வு நடந்தாலுமே ஆட் ஸ்வீட்னஸ் டு யுவர் லைம் ஜூஸ் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வாசகம் எனக்கு வந்து தலையில் ஓடிட்டே இருக்குது. ஸோ என்னால் வந்து அந்த சால்ட்டு லெமன் ஜூஸை நினைக்க முடியலை. அதுக்கு எப்படி வந்து ஸ்வீட்னஸ் சேர்த்து அந்த லைம் ஜூஸை வந்து எப்படி வந்து குடிக்கக்கூடிய ஒரு வகையில் ஆக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து ஓடுது. ஸோ தேங்க்ஸ் டு மை ப்ரொஃபஸர். And spread love everywhere. அன்பு பகிருங்கள். வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் இனிமையானதாகவும் மாறும். So, thanks a lot.